ஸோ வாங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த புத்தாண்டு தினத்தில் ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஒரு ரெண்டு வாக்கியங்கள் வந்து நம்ம வெற்றிமாறனுடைய புது படம் வாங்க ருக்குமணி இப்போதான் ஆரம்பிக்க போகிறேன். நான் சரி நீங்கள் வரதா இருந்தால் உடனே உடனே வந்திருப்பீங்களே அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு. வெல்கம். சோனி லைவ்ல வெற்றிமாறனுடைய படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அனல் மேலே பனிக்குழி. அது பார்க்கலன்னா கட்டாயமா பாருங்க. அந்த படத்துல ஒரு பெரிய மெசேஜ் இருக்கு, ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. ஸோ அந்த அந்த படத்துல கூட இப்ப அதாவது 2022 2023 அடி எடுத்து வைக்க போறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி வந்த படம், அதுல கூட அந்த பெண்களை பத்தின ஒரு கமெண்ட், அதாவது நம்ம எதுவும் செய்யலாம், பெண்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது, வீட்டில் இருக்கதான் லாயக்கானவங்க, இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி தான் அவங்க பிஹேவ் பண்ணணும், ஒரு பிரச்சனைன்னு வந்தா கூட இவங்க ஆண்கள் எதிர்பார்க்கிற மாதிரி தான் அவங்க வந்து நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தைகள், சென்டென்ஸ், அதாவது டயலாக்ஸ் எல்லாமே வருது. அப்படி இருக்கும் பொழுது அதே மாதிரியான ஆசிரியர்கள் இல்லை, போலீஸ்காரங்க இல்லை, நல்ல ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு வித்தியாசமெல்லாம் இல்லை. அதனால தான் இந்த எண்ணப்போக்கு மாறுறதுக்கு இன்னும் எத்தனை வருஷங்கள் ஆகுமோ அப்படின்னு தெரியல. அந்த ஒரு தொடர்ச்சியாக தான் அந்த அனல் மேலே பனித்துளி வெற்றிமாறன் படத்தை பார்த்ததுனுடைய தொடர்ச்சியாக தான் பல கதைகள்ல இருந்து இந்த கதை பிரபஞ்சன் அவர்கள் எழுதின இந்த சிறுகதையை நான் தேர்ந்தெடுத்தேன். மரி என்கிற ஆட்டுக்குட்டி அப்படின்ற கதை பிரபஞ்சன் எழுதினது. இந்த கதையில வரவங்க, இது ஒரு பள்ளிக்கூடத்துல நடக்குது, அதுல நான் அதாவது அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் பெயர் நரசிம்மன். அங்க ஒரு வாத்தியார், மூணு வாத்தியார்னு வச்சுக்கலாம், ஒருத்தர் பேரு தமிழ், தமிழ்ங்கிறது அவருடைய பேரு. அவருக்கு 29 வயசு ஆகுது, திருமணம் ஆயிடுச்சு, சுமதிங்கிறவங்க அவங்க மனைவி. அந்த பள்ளிக்கூடத்துல வேலை செய்யற வரலாறு கற்பிக்கிற ஆசிரியர் பேர் வந்து மகாதேவன். அதாவது பிசிக்கல் எஜுகேஷன், விளையாட்டு பயிற்சி கொடுக்கிறவர் பேர் வந்து பத்மநாபன். ஸோ அவங்கள தவிர அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற அற்புத மரி அப்படிங்கிற ஒரு பெண், இவங்க மட்டும்தான் இதுல வருகிற பாத்திரங்கள். அதுலயும் ரெண்டு ஆசிரியர்களும் ஒரு ஒரு மாணவியும் அந்த ஆசிரியருடைய மனைவியும் தான் மெயினான கதாபாத்திரங்கள். மரி என்கிற ஆட்டுக்குட்டி பிரபஞ்சன் அவர்கள் எழுதின கதை. இது வந்து இப்ப வந்து நம்ம தலைமை ஆசிரியரும் இந்த தமிழ் அப்படிங்கிற ஆசிரியரும் ரெண்டு பேரும் உட்கார்ந்து உரையாடிட்டு இருக்காங்க பள்ளிக்கூடத்துல. இந்த தமிழ் தமிழ்ன்றதுனால தமிழ் வாத்தியார் கிடையாது, தமிழ்ங்கிறது அவருடைய பெயர். ஸோ அவர் வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. அப்ப தலைமை ஆசிரியர் வந்து ரொம்ப கோபமா இருக்காரு, அந்த அற்புத மறிக்கே டிசி கொடுத்து அனுப்பிடலான்னு யோசிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இவரு தமிழ் வந்து இப்படி பேப்பரை படிச்சுக்கிட்டு எந்த அற்புத மறி அப்படிங்கிறாரு. ஆமா, இந்த ஸ்கூல்ல 998 அற்புத மறி இருக்காங்களாக்கும், என்ன ஓய் எந்த அற்புத மறிங்கிறீர், அந்த 10ஆம் வகுப்பு அற்புத மறிங்கானோ அப்படின்னு தலைமை ஆசிரியர் சொல்றாரு. இவர் படிச்சுட்டு இருந்த இந்த தினத்தாள் அப்படி மடிச்சு வச்சுட்டு அந்த அற்புத மரியுடைய முகத்தை வந்து தன்னுடைய மனசுக்குள்ள கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்றார். அதாவது அந்த அற்புத மரி எப்படி எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னா, எப்பவுமே ஒரு அலட்சிய பாவம், அந்த அலட்சிய பாவத்தை எடுத்து காட்டுறதுக்காக வாயில சுவிங்கத்தை போட்டு எப்ப பாரு மென்னுக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி மெல்லுவதன் மூலமா இன்னைக்கு கூட பள்ளிக்கூடங்கள்லையாகட்டும் கல்லூரிகள்லையாகட்டும் இந்த சுவிங்கத்தை மென்னுக்கிட்டே இருந்தா ஆசிரியர்களுக்கு ரொம்ப கோபம் வரும், அது வந்து ஒரு ஒழுங்குமுறை கிடையாது, அடங்காத மாணவன் அப்படின்னு நம்ம வந்து பிராண்ட் பண்றோம். ஸோ அந்த மாதிரி எப்பவும் சுவிங்கம் மென்னுக்கிட்டு இருக்கிற அந்த மெல்றதன் மூலமா, சே நீங்கெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை எனக்கு அப்படின்னு ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், சட்ட திட்டங்கள், ஒழுங்கு அதாவது விதிகள் எல்லாத்தையும் அலட்சியப்படுத்துற ஒரு மனோபாவமும் ஒரு முகபாவமும் ஒரு திமிர்த்தனமும் கொண்ட ஒரு சண்டைக்கார பொண்ணு, அந்த பொண்ணு தான் இவருக்கு நினைவுக்கு வருது.
சோ இவர் கேக்குறாரு, என்னத்துக்கு சார் டிசி கொடுக்கணும் அப்படின்றாரு. உடனே தலைமை ஆசிரியர் கோவமா, நான் சொல்றதை எதிர்த்து வேற ஒருத்தன் பேசுறான், அதுவும் அந்த அற்புதமரிக்கு சப்போர்ட்டா வரான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னத்துக்கா எந்த உலகத்துலதான் இருக்கிறா நீரு, அவ உம்ம ஸ்டூடெண்ட் தான் காணும் அப்படிங்கிறாரு. ஆமாமா, என்னுடைய மாணவிதான், ஆனா அவ இஷ்டப்பட்டா எனக்கு ஏதோ தயவு பண்ற மாதிரி அப்பப்ப வகுப்புக்கு வருவா போவா அப்படின்னு இவர் சொல்றாரு. நீரே சொல்றீர் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ரெண்டு ஆள் தூக்குற அளவுக்கு நிறைய அந்த அட்டண்டன்ஸ் புக் இருக்கும் இல்லையா, அந்த வருகை பதிவு ரெஜிஸ்டரையும் ஒரு ரெண்டு மூணு ஃபைலையும் தூக்கி இவர் முன்னாடி டம்னு போடுறாரு. பாரு, நீரே பாரு, போன 6 மாச காலத்துல எண்ணி 12 நாள் தான் பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிறான். வீட்டுக்கு மாசத்துக்கு ஒரு கடிதம் எழுதி போட்டுட்டு தான் இருக்கேன் இதை பத்தி. ஆனா ஒரு புழு பூச்சியாவது எட்டி பார்த்து அந்த கடுதாசி போட்ட கம்மநாட்டி யாருன்னு கேட்டுச்சா, போடா நீயுமாச்சும் கடுதாசியுமாச்சு அப்படின்னு இருக்கா போல இருக்கு அவளும். சரி, ஒருவேளை கேட்டு வந்தாங்கன்னா ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட்டையாவது வாங்கிட்டு மறுபடியும் ஸ்கூல்ல சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை. யாராவது வந்தா தானே, ஏதோ நம்ம டிஓ இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவார்ல, அந்த மாதிரி இஷ்டப்பட்டா வரா, அதுவும் வந்தாலும் என்ன ஸ்டூடெண்ட் மாதிரியா வரா, சே அதை எப்படி என் வாயால சொல்றது. ஒரு பிரெஞ்சு சைக்கிள்ல கண்ணுக்குட்டி மேல உட்காந்துட்டு வர்ற அப்படியே ஒரு ஸ்டைல அப்படி வரா மாதிரி வரா, சும்மாவா வரா, பேண்ட் போட்டுட்டு வராங்கானோ பேண்ட் அப்படிங்கிறாரு, அழுத்தி சொல்றாரு அந்த இடத்துல, பேண்ட்டுங்கானோ பேண்ட், அதுவும் என்ன மாதிரி பேண்ட்டுங்கிறீர், அப்படியே சிக்குன்னு பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு புகைப்படத்துக்கு சட்டம் போட்டு, அதாவது போட்டோவுக்கு ஃப்ரேம் போட்டா எப்படி சிக்குன்னு பிடிச்சிட்டு இருக்கும் அந்த மாதிரி ஒரு பேண்ட், அது பட்டு பட்டுன்னு எப்ப தெரிச்சிடுமோன்னு நமக்கெல்லாம் பீதியை ஏற்படுத்துற மாதிரி ஒரு ட்ரெஸ், மேல ஒரு சட்டை போடுறாளே என்னத்துக்குங்கானோ அந்த சட்டைன்னு கேக்குறேன் நானு. அதுல ரெண்டு பட்டனை அவுத்து விட்டுட்டு வர்றது. அது மட்டும் இல்ல, அதுக்கு மேல சியாம் பாம்பு மாதிரி ஒரு செயின், அது காத்தாடி வால் மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் வளைஞ்சு வளைஞ்சு ஆடுறது. இத்தனை பசங்க படிக்கிறாங்களேன்னு கொஞ்சமாச்சும் உடம்புல வெக்க வேணாம். இந்த இழவெடுத்த ஸ்கூல்ல ஒரு யூனிஃபார்மு, ஒழுங்கு, மண்ணாங்கட்டி, தெருப்புழுதி ஒன்னும் கிடையாது. எனக்கு என்ன, எனக்கு நல்லா தெரியுமே அதெல்லாம், இள வயசு தானே, நல்லா ரசிச்சிருப்பீரே அப்படின்னு இவரையும் ஒரு குட்டு குட்டுறாரு. உடனே இந்த தமிழ் சொல்றாரு, சார் அப்படின்றாரு. இவர் அந்த மாதிரி எல்லாம் இளமைய இளைஞனா இருந்தா கூட அந்த மாதிரி எல்லாம் மாணவ மாணவிகளை ஒரு நாளும் பாக்குறவர் கிடையாது. உடனே அவர் சொல்றாரு, ஓய் சும்மா இருங்கானும் அப்படிங்கிறாரு அவர், நரசிம்மன், அவர் தான் தலைமை ஆசிரியர். அவர் சொல்றாரு, 40 வருஷம் சர்வீஸ் எனக்கு தெரியுமா, இங்கதான் குப்பை கொட்டிட்டு இருக்கிறேன். ஐ நோ ஹியூமன் சைக்காலஜி மிஸ்டர் தமிழ் அப்படிங்கிறார். உடனே அவர் கேக்குறாரு, சரி உனக்கு என்ன வயசுப்பா அப்படின்னு கேட்ட உடனே இவர் சொல்றாரு, 29 சார் அப்படிங்கிறாரு. என் சர்வீஸே 40 வருஷம் அப்படின்னு தலைமை ஆசிரியர் நரசிம்மன் சொல்றாரு. உடனே இவர் தமிழ் கேக்குறாரு, சார் மெதுவா அப்படியே, சார் இந்த பேண்ட் சட்டெல்லாம் போடக்கூடாதுன்னு நம்ம பள்ளிக்கூடத்துல ஒன்னும் அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஒன்னும் இல்லையே சார் அப்படின்னு மெதுவா இவர் கேக்குறாரு. அதுக்காக அவுத்து போட்டுட்டும் போலான்னு சொல்றீரா, வயசு என்ன ஆச்சு தெரியுமா, 18 வயசு ஆகுதுங்கானோ அவளுக்கு, கோட்டடிச்சு கோட்டடிச்சு இப்பதான் 10ஆம் கிளாஸுக்கு வந்திருக்கிறா. எங்க காலத்துல எல்லாம் 18 வயசுக்கு இடுப்புல ஒண்ணு தோல்ல ஒண்ணு இருக்கும், 3வதுக்கு மாங்காய கடிச்சுக்கிட்டு இருப்பாளுங்க. போன வாட்டி அதான் போன மாசத்துல ஒரு நாள் போனா போகுதுன்னு நம்ம மேல இறக்கப்பட்டு ஸ்கூலுக்கு வந்தாள்ல, அப்ப 6 மணி நேரம் காணும், ஜஸ்ட் ஹார்ட்லி 6 hours தான் நம்ம ஸ்கூல்ல இருந்திருக்கா, அதுக்குள்ள என்ன பண்ணிருக்கா தெரியுமா, யாரோ 4 தடி கழுதைங்களோட, நீங்களாம் கௌரவமா அந்த தடி கழுதைங்கன்னு நான் சொல்றேனே, நீங்க என்ன சொல்லுவீங்க, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி தடி கழுதைங்களோட ஸ்கூலுக்கு வெளியில வாசல்ல நின்னு சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹிஸ்டரி வாத்தியார் மகாதேவன் இருக்காருல்ல, அது ஒரு அசடு. நம்ம ஸ்கூல் வாசல்ல போய் ஸ்டூடெண்ட் இப்படி எல்லாம் மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு என்னடா இப்படி பண்றாளேன்னு யோசிச்சுக்கிட்டு அவகிட்ட போய் சொல்லியிருக்காரு, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது மாதிரி உள்ளவா அப்படின்னு கூப்பிட்டுருக்கான். யாரு அந்த ஹிஸ்டரி மகாதேவன். அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா,
சொல்லுங்க சார் அப்படிங்கிறாரு தமிழ். உங்களுக்கு பொறாமையா இருக்கா சார் அப்படின்னு கேட்டுட்டு சிரிக்கிறார். அதுவும் அந்த பசங்க முன்னாடி வச்சு மனுஷன் அப்படியே கண்ணுல ஜலம் விட்டு என்கிட்ட சொல்லிட்டு அழுதாரு தெரியுமா அப்படிங்கிறார். இவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்ப அவர் சொல்றாரு, இந்த ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ள நடக்கிறது மட்டும்தான் சார் நீங்க கேட்கலாம், அதுக்குதான் ஆசிரியர்கள் எல்லாம் பொறுப்பு. வெளியில நடக்கிறதுக்கெல்லாம் நீங்க என்ன கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்றா. யாருக்கிட்ட? நான் கூப்பிட்டு விசாரிச்சேன் அவளை, மகாதேவன் சொன்னார் இல்லையா, நான் கூப்பிட்டு விசாரிக்கிறேன், எங்கிட்ட சொல்றா ஓய், காம்பவுண்டுக்குள்ள நடந்தாதான் சார் நீங்க கேட்க முடியும், வெளியில நடக்கிறதுக்கெல்லாம் யாரு, நீங்கெல்லாம் பொறுப்பு கிடையாது, நீங்கெல்லாம் ஒன்னும் கட்டுப்படுத்த முடியாது என்ன அப்படிங்கிறா. அப்படியே அவருக்கு முகம் அப்படியே செவந்து மூக்கெல்லாம் வடைச்சிருச்சு அந்த கோபத்துல. இந்த அநியாயம் இத்தோட போகல. எப்ப அந்த 6 நாள் வந்தா இல்லையா, காலையில பள்ளிக்கூடத்துக்கு வெளியில ஹிஸ்டரி மகாதேவனை மூக்கொடைச்சிட்டான். சாயந்தரமா ஸ்போர்ட்ஸ் பீரியட் பிடி பீரியட்ல விளையாடிட்டு இருக்கும் பொழுது பிடி மாஸ்டர், பிடி மாஸ்டர் பேரு பார்த்தீங்கன்னா பத்மநாபன், சொன்னா இல்லையா பத்மநாபன், அவர் வந்து இவங்களுக்கு எல்லாருக்கும் பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் இல்லையா சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. சாயந்தரம் பார்த்தீங்கன்னா பிடி மாஸ்டர் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டா. அவன் இவ சொன்ன பேச்சு கேட்டா தானே, இப்படி பண்ணப்படாது, அப்படி வளையணும், இந்த மாதிரி கையை வச்சுக்கணும் அப்படின்னு அவளை தொட்டு சொல்லி கொடுத்துருக்கான். தொட்டவன் எசகு பிசகா எங்கேயோ தொட்டுட்டான் போல இருக்கு. இவ என்ன கேட்டிருக்கா தெரியுமா அப்படின்னு நிறுத்துறாரு. உடனே இவர் தமிழ் சொல்றாரு, என்ன தொட்டு பேசாதீங்கன்னு சொல்லியிருப்பா அப்படின்னு இவர் மெதுவா சொல்றாரு. மனுஷ ஜாதினா அப்படிதானே சொல்லியிருக்கணும், இவ என்ன சொன்னா தெரியுமா, அதுக்கு மேல அவருக்கு சொல்றதுக்கே வாயே வரல, நாக்கு கூசுது அவருக்கு சொல்ற மாதிரி, அப்படி தலையை இப்படி புடிச்சுக்கிட்டு அப்படியே டேபிள் மேல கைய வச்சு இப்படி தலையை தொங்க போட்டுக்கிட்டாரு. அப்புறமா அவரே அப்படியே வேர்த்து கொட்டுது அவருக்கு அவ்வளவு கோபத்தோட. அப்புறம் திருப்பி கையை எடுத்துட்டு இவனை பார்த்து சொல்றாரு, சார் உங்க பொண்டாட்டியோட நீங்க படுக்கிறது இல்லையா சார் அப்படின்னு கேட்டுட்டா பாவம் தெரியுமா, நம்ம பிடி பத்மநாபன் அதுக்கு மேல பள்ளிக்கூடத்துல அவனால இருக்கவே முடியல, ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டான், முடியாதுப்பா முடியாது, நானும் 4 பெத்தவன், இந்த ராட்சச ஜென்மங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு ரத்த கொதிப்பை வாங்கிக்கிட்டு அல்லாட முடியாதுப்பா, அந்த கழுதைய தொலைச்சு தலை முழுகிட வேண்டியதுதான் அப்படின்னு தாட் பூட்டுன்னு தலைமை ஆசிரியர் கத்துறாரு. உடனே இவர் தமிழ் சொல்றாரு, சார் இப்ப போய் டிசி கொடுத்துட்டா அடுத்த வருஷம் அவ SSLC எழுத முடியாம போயிடும் சார், வாழ்க்கை வீணா போயிடும் அப்படின்ன உடனே அவர் சொல்றாரு தலைமை ஆசிரியர், அந்த கழுதைக்கே அதை பத்தி கவலை இல்லை, உமக்கு எதுக்கு, நீர் போய் வேலைய பாரு அப்படிங்கிறார். அப்ப இவர் தமிழ் யோசிக்கிறான், நமக்கு எதுக்கு அப்படின்னு, யாரு வேணா விட்டுடலாம், ஆனா என்னால அந்த மாதிரி விட முடியாது, என்னுடைய சுபாவமும் அது கிடையாது. அது மட்டும் இல்ல, அந்த மரி அப்படிங்கிற ஆட்டுக்குட்டி ஒரு சின்ன பொண்ணு, அது அப்படி என்ன பெரிய பாவங்களை பண்ணிட்டா, அப்படிதான் ஏதாவது தவறு செய்திருக்கட்டுமே, அதுக்காக அவ மேல கல்லெறிந்து கொள்ள நான் என்ன அப்பழுக்கற்ற யோகியன் அப்படின்னு இவனுடைய மனசுக்குள்ள ஓடுது. அதே ஞாபகமா வீட்டுக்கு வந்துட்டு தன்னுடைய மனைவி சுமதி கிட்ட சொல்றான். அப்ப அந்த அற்புத மரிய பத்தி சொல்லும் பொழுது யாரா இருந்தாலும் அப்படிதானே பேசுவாங்க. அவனுடைய மனைவி சுமதியும் சொல்றா, ஐயோ பெரிய ராங்கி கரியா இருப்பா போல இருக்க, உங்களுக்கு எதுக்கு இந்த வம்பெல்லாம், நீங்க சொல்றத பார்த்தா உங்களையும் வந்து நீங்க ஏதாவது கேட்டா உங்களையும் தூக்கி எறிஞ்சு பேசிட்டா அப்படின்னு அவளும் பேசுறா. எப்படியோ தாஜா பண்ணி சில நாட்களாக அவளோட பேசி பேசி சுமதிய சம்மதிக்க வச்சு மரியோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். தமிழ் ஆசிரியர் இல்லையா போறாருன்னு சொல்லணும். இப்ப ரொம்ப தூரத்துல இல்ல, கொஞ்சம் தூரம் நடக்கணும் அவளுடைய வீட்டுக்கு. ரயில் நிலையத்துக்கு எதிரில இருந்த வரிசை வீடுகள், அது தென்னை வச்சு அதாவது திண்ணை வைத்து ஓடு போட்ட அந்த பழைய காலத்து வீடுகள்ல ஒரு வீடு, அந்த லைன் வீடுகள்ல இருக்கு. அது பள்ளிக்கூடம் எல்லாம் விட்டு வந்துட்டு ஒரு மாலை நேரம் ஆயிடுச்சு. சோ அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. நிக்கும் பொழுது திண்ணை எல்லாம் அப்படி புழுதி படிஞ்சு ஒரு மாதிரி தொடைக்காம ஒரு அழுக்கா அப்படி இருக்கு. அப்படி கதவு திறந்துதான் இருக்கு. உள்ள எட்டி பார்த்தா இந்த நல்ல அதாவது விலை மதிப்புள்ள நாற்காலிகளும் சோஃபாக்களும் இருந்தது, ஆனா எந்த ஒரு ஒழுங்கும் இல்லை, ஒரு கல்யாண வீடு மாதிரி எல்லாம் இறஞ்சு கிடந்தது. இவர் வெளியில நின்னுட்டே மரி அப்படின்னு குரல் கொடுக்குறாரு. ஒரு 3 தடவை அழைத்ததுக்கு அப்புறம்தான் யாரு அப்படின்னு தூக்க கலக்கத்தோட கலைஞ்ச தலையும் ஒரு தூங்கி வழிஞ்ச ஒரு முகமும் ஒரு மாதிரி அந்த சுருக்கமா தூங்கிட்டு இருக்கும்போது உடைகள் எல்லாம் சுருங்கி இருக்கும் இல்லையா,
ஒரு சட்டையும் ஒரு கைலியும் போட்டிருந்தா. அப்படியே தூக்க கலக்கத்தோட எழுந்திருச்சு வந்தா. வந்துட்டு இவருடைய ஆசிரியர் நிக்கிறத பார்த்த உடனே அவளுக்கு ஒரு ஆச்சரியம். அதுவும் தன்னுடைய மனைவியோட வந்திருக்கிறத பார்த்த உடனே அவருக்கு டபுள் சர்ப்ரைஸ். அவளுக்கு, வாங்க சார் வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா ரெண்டு பேரையும் கூப்பிட்டு உள்ள வரவேற்று கொஞ்சம் நாற்காலிகள் எல்லாம் ஒழுங்குபடுத்தி போடுறா. இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு அவளையும் வந்து எதிரில இருந்த ஒரு நாற்காலியில உட்கார சொல்றாங்க. தூக்கத்தை கலைச்சிட்டனாமா அப்படின்னு ரொம்ப வாஞ்சையா தமிழ் கேக்குறாரு. பரவாயில்ல சார் அப்படின்னு ஒரு வெக்கத்தோட தலைய கவிழ்த்துக்கிறான். எப்படிமா இருக்க அப்படின்னு கேக்குறாரு இவரு. நல்லா இருக்கேன் சார், நீங்க எங்க சார் இந்த பக்கம் அப்படின்னு அற்புதம் மாதிரி கேக்குறா. சும்மாதான் பீச்சுக்கு போலாம் அப்படின்னு வந்தோம், இந்த வழியா தானே போகணும், இந்த வழியா உங்க வீடு இருக்கிறது ஞாபகம் வந்தது, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன்னு நுழைஞ்சிட்டோம், அழையாத விருந்தாளியா வந்துட்டோம், அப்படி உடம்பு எதுவும் சரியில்லையா உனக்கு அப்படின்னு தமிழ் கேக்குறாரு. ஓ, தைலம் வாசனை வருதா சார், லேசா தலைவலி சார், சரி ஏதாவது சாப்பிடுறீங்களா சார் அப்படின்னு கேக்குறா. எல்லாம் வீட்லயே ஆச்சுமா, யாரும் இல்லையா வீட்டுல அப்படின்னு விசாரிக்கிறார். வீடா சார் இது? வீடுனா அப்பா அம்மா இருக்கணும் சார், அப்பா எப்பவோ போயிட்டாரு சார், போயிட்டாருனா செத்து போல சார், எங்களை விட்டு போயிட்டார். அம்மாவும் போயிட்டாங்க, போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, அம்மா என்ன சுத்தமா விட்டுடல, அப்பப்ப நாங்க சந்திச்சுக்குவோம் சார் அப்படிங்கிறோம். சில சமயங்கள்ல ரெண்டு நாளைக்கு ஒரு மாதிரி பாத்துக்குவோம், அதுவே ரொம்ப அதிகம் தெரியுமா, அதனாலதான் சார் இது வீடான்னு கேட்டேன், ஏதோ லாட்ஜில் தங்குற மாதிரி தோணுது அப்படின்னு அவ பேசிக்கிட்டே போறா. இவருக்கு ஆசிரியர் இல்லையா, என்னதான் இருந்தாலும் அவளுடைய மாணவி சின்ன வயசுல, இவருக்கு கேட்க கேட்க ரொம்ப தர்ம சங்கடமாயுது. அந்த குழந்தை அது ஒரு குழந்தை மாதிரி தான் இவர் பாக்குறாரு. அது பார்க்கும் பொழுது ஒரு நசுங்கிய அலுமினிய பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு பிச்சைக்கு வர்ற ஒரு குழந்தை மாதிரி இருந்தது. உடனே அவர் கேக்குறாரு, சாப்பாடெல்லாம் எப்படிமா அப்படிங்கிறாரு. வசிக்கிறப்ப எங்கேயாவது ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுவேன் சார், எங்க தோணுதோ அங்க, அம்மா வீட்டுல தங்கியிருந்தா ஏதாவது செய்வாங்க, ஆனா அம்மா சமையலை விட ஹோட்டலே பரவாயில்லன்னு தோணும் சார், நல்லா சமைக்க மாட்டாங்கன்னு சொல்லல, நல்லாதான் சமைப்பாங்க, ஆனா அம்மான்னு நினைச்சு சாப்பிட முடியல, பொண்ணுன்னு நினைச்சு அவங்களும் சமைக்கிறது இல்லை அப்படின்னு அவ சொன்ன உடனே, அதுக்கு மேல நம்ம அவருடைய தமிழுடைய மனைவி சுமதிக்கு பொறுமை, அதுக்கு மேல அவளால பொறுக்கவே முடியல. உன்னோட அம்மா தானே அவங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ஆமாங்க எங்க அம்மா தான், ஆனா இப்போ அப்பா விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் வேற ஒருத்தரோட அவங்க இருக்காங்க, அவரை எனக்கு பிடிக்கல, என்னையும் அவருக்கு பிடிக்கல, அவங்கவுங்க வாழ்க்கைய அவங்கவுங்க வாழறாங்க, என் வாழ்க்கைய நான் இப்படிதான் வாழ்ந்து தொலைக்கிறேன் அப்படின்னு ஒரு சலிப்போட சொல்லிட்டு ஒரு சில நிமிடங்கள் அப்படியே ஒரு இறுக்கமான ஒரு மௌனம். இவங்களுக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல, அவளுக்கும் அதுக்கு மேல எந்த வார்த்தைகளும் வரல, ஒரு மாதிரியான ஒரு தர்ம சங்கடமான ஒரு மௌனம் நிலவுது. இவர் தமிழ் அப்படியே பார்க்கும் பொழுது அந்த எதிரில சுவர்ல வந்து, அதாவது சாவி கொடுக்காமல் நின்று போன கடிகாரம் தான் கண்ணில் படுது. அப்ப கொஞ்ச நேரம் சுதாரிச்சுக்கிட்டு இவர் கேக்குறாரு, மரி ஸ்கூலுக்கு வந்தா ஒரு மாறுதலா இருக்கும்ல, வரலாம் இல்ல அப்படிங்கிறாரு. யாருக்காக சார் நான் படிக்கணும் அப்படின்றா. உனக்காக தாம்மா அப்படின்னு இவர் சொல்றாரு அப்படின்னு ஒரு சலிப்பாவ தோலை குலுக்கிட்டு ஒரு உச்சு கொட்டுறான். சரி இதுக்கு மேல வந்து இவள்கிட்ட எதுவும் பேச வேண்டாம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பேச்ச மாத்துறாரு. பீச்சுக்கு போகலாம் வரியா அப்படின்ன உடனே ஒரே குஷி அவளுக்கு. நானா சார், என்ன கூட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இதோ வந்துட்டேன் சார் அப்படின்னு ஒரு மான் மாதிரி துள்ளி குதிச்சுக்கிட்டு உள்ள போய் அவளுடைய ட்ரெஸ்ஸை மாத்திட்டு ஓடி வரா. அப்ப சுமதி சொல்றா, அவளையே பார்த்துக்கிட்டே இருக்கா, உள்ள போனவளை பார்த்துட்டு பாவங்க அப்படின்னு சுமதி சொல்றாங்க. யாரு தாமா பாவம் இல்ல, இந்த பெண்ணை விட்டுட்டு எங்கேயோ போன அந்த அப்பா பாவம் இல்லையா, வேற ஒருத்தரோட வாழ்றாங்கன்னு சொல்றாளே அந்த அம்மா பாவம் இல்லையா, எல்லாருமே ஒரு விதத்துல பாவம் தான் அப்படின்னு இவர் தமிழ் சொல்றாரு. இவங்க பேசிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே ஒரு ரெண்டே நிமிஷத்துல அப்பதான் பூத்த பூ மாதிரி, மழையில் நனைந்த ஒரு சாலை ஓரத்துல நிக்கிற மரம் மாதிரி, ஓடை கூழாங்கல் மாதிரி ஒரு சிலு சிலுன்னு ஒரு சந்தோஷத்தோட வெளிப்பட்டா வெளியில வந்தா அற்புதம் மாதிரி. பேண்ட் தான் போட்டிருந்தா, சட்டைய டக்கின் பண்ணிருந்தா, ரொம்ப அழகா இருந்தது, நல்ல ஒரு உடை, அதாவது அவளுக்கு பாந்தமா இருந்தது. உடைங்கிறது என்ன, நம்முடைய உடம்புக்கு சௌகரியமானதும் பொருத்தமானதும் தானே உடை அப்படின்னு பார்த்த உடனே ஸ்மார்ட் அப்படின்னு இவர் தமிழ் சொல்றாரு.
அவளுக்கு ஒரே குஷி, ரொம்ப சந்தோஷம், பரவசமாயிட்டா. தேங்க்யூ சார் அப்படின்னு ஒரு துள்ளலோட இவங்களோட நடக்கிறா. ஸோ நடக்கும் பொழுது நடுவில் தமிழும், ஒரு பக்கம் சுமதியும், ஒரு பக்கம் அற்புதமரியும் பேசிக்கிட்டே நடந்து போய் கடற்கரைக்கு போகிறாங்க. கடற்கரைன்றது நண்பர்களே எப்பொழுதுமே ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு இடம். அந்த கடலை பார்த்தாலே மக்களுக்கு அப்படியே நமக்கு எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம், ஒரு பரவசம், ஒரு அமைதி கிடைக்கும். அங்கே போனோம்னா எப்பவும் பார்க்குற காட்சிகள் தான், மாலை நேரத்தில் ஓடிப்பிடிச்சு விளையாடிட்டு இருக்கிற குழந்தைகள், அந்த குழந்தைகளை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிற பெற்றோர்கள், அந்த அதாவது உலகத்துக்கே நாங்கள் தான் வந்து ஒளி கொடுக்குறோம், ஜீவன் சேர்க்குறோம் அப்படிங்கிற ஒரு பாவனையில் உட்கார்ந்துட்டு இருக்கிற இளைஞர்கள், யுவதிகள், கடல் அலைகள் அப்படியே வந்து வந்து கடலை தொட்டுட்டு போகிற அந்த காட்சி எல்லாமே ஒரு அற்புதமாக, ஒரு ஒரு வண்ணம் நிறைந்த ஒரு இடமா உலகமாக இருக்கும். அந்த வண்ணத்துக்கு இன்னும் அதிக வண்ணம் சேர்க்கிற மாதிரி இந்த பலூன் வியாபாரிகள் கலர் கலரா விற்கிற அந்த பலூன்களும் அழகா பறந்துகிட்டு இருந்துச்சு. பீச்சுக்கு போனா பட்டாணி சுண்டல் சாப்பிடாம வருவோமா? ஸ்டூல் போட்டு பட்டாணி சுண்டல் வித்துக்கிட்டு இருந்த ஐயர்கிட்ட பட்டாணி வாங்கி மூணு பேரும் சாப்பிடுறாங்க. அப்ப ரொம்ப உரிமையா மரி சொல்றா, சார் காரவடை வாங்கி கொடுங்க சார் அப்படின்ன உடனே வாங்கி நல்லா சந்தோஷமா சாப்பிட்டான். மத்தியானம் சாப்பிடல சார், சோம்பேறித்தனமா இருந்துச்சு, தூங்கிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே சுமதி சொல்றா, ராத்திரிக்கு எங்களோட தான் நீ சாப்பிட்ற அப்படிங்கிறா. இல்லக்கா இருக்கட்டும்க்கா அப்படின்ன உடனே, என்ன இருக்கட்டும், நீ வர வீட்டுக்கு அப்படின்னு ஒரு அதட்டல் கலந்த உரிமையோட பாசத்தோடையும் சுமதி சொன்ன உடனே ஒத்துக்கிட்டான். ஸோ திரும்பி வரும்பொழுது தமிழ் முன்னாடி நடக்க, பின்னாடி ஒரு ரெண்டு மூணு அடி பின்னாடி சுமதியும் அற்புதமரியும் கை கோத்துக்கிட்டு பேசிக்கிட்டே வந்தாங்க. மத்தியானம் சமைச்ச சாப்பாடு தான் ராத்திரிக்கும் சாம்பாரும் கத்திரிக்காய் கறியும் நெத்திலி கருவாடும் இருந்துச்சு. தூள்கா தூள், சாம்பாரும் நெத்திலி கருவாடும் பயங்கரமான காம்பினேஷன்கா அப்படின்னு ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டா மரி. அதுக்கப்புறம் தினமும் காலையிலயும் சாயந்தரமும் எப்பவுமே மரி வந்து இவங்க வீட்டுக்கு வந்துருவா. இவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா தவறாம வந்து, நாள் தவறுதோ இல்லையோ, தவறாம வந்து இவங்க வீட்டுல இட்லி அல்லது தோசை தான் இவங்களுக்கு காலையிலயும் ராத்திரிக்கும். வருஷம் 365 நாளும் எங்க வீட்டுல இட்லி அல்லது தோசை தான். ஆட்டுக்கல்லை மட்டும் ஒழிச்சு வச்சுட்டா சுமதிக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் மாதிரி அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க. தமிழ் இவர் தமிழ் சொல்லுவாரு. மாரி வந்து விழுந்து விழுந்து கீழே லிட்டரலா விழுந்து புரண்டு சிரிப்பா. அப்ப காலையில வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவான். அப்ப சாயந்தரம் வந்தானா கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு பேசிட்டு சுமதிக்கு உதவி எல்லாம் பண்ணுவா. நல்ல அந்த நரசிம்மன் தமிழாசிரியர், அந்த தலைமை ஆசிரியர் சொன்னார் இல்லையா, பேண்ட் அப்படியே டைட்டா போட்டுட்டு வருவான்னு, அந்த மாதிரி ஒரு பேண்ட் போட்டுட்டு வர ஒரு பெண்ணு சிரமப்பட்டு சம்மணங்கால் போட்டு கீழே உட்காந்து சுமதிக்கு வந்து வெங்காயம் நறுக்கி கொடுத்துட்டு சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே இருப்பாங்க. வெங்காயம் நறுக்கி தரும்போது கண்ணில் தண்ணியா கொட்டும். அப்ப ஒரு நாள் இவர் தமிழ் கேட்கிறாரு, ஏமா சைக்கிள்ல ஹாயா ஊரை சுத்திட்டு இருந்த பொண்ணு நீ, இவளுக்கு வந்து இங்க கஷ்டப்பட்டு கீழே உட்காந்து வெங்காயம் நறுக்கி தரியே அப்படின்னோடனே அந்த பொண்ணு சொல்லுது, இதான் சார் த்ரில்லிங்கா இருக்கு, கண்ணுல தண்ணி வடிய வடிய வெங்காயம் நறுக்கிறது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு இவன் வந்து தலையிலடிச்சுக்கிறான். ஐயோ இந்த பயங்கரமே, சரியான எதெல்லாம் நீ ரசிக்கிற அப்படின்னு ஆசிரியர் நினைச்சுக்கிறாரு. அப்ப ஒரு நாள் அவ கேக்குறா, இப்படியே தினமும் வந்துட்டு போயிட்டு இருக்கா, நாட்கள் ரொம்ப சந்தோஷமா கழிஞ்சிட்டு இருக்கு. அப்ப ஒரு நாள் திடீர்னு அற்புதம் மாதிரி கேக்குறா, சார் ஒண்ணு சொல்லட்டுமா சார் அப்படின்னு சீரியஸா கேக்குறா. ஒன்னு ரெண்டு மூணு எல்லாம் சொல்ல அப்படின்னோடனே, சார் சீரியஸா கேக்குறேன் சார், கேளுங்க சார் அப்படிங்கிற, சொல்லுமா அப்படின்னோடனே, சார் நான் தினமும் இங்க வந்துட்டு போறேனே சார், உங்களுக்கு தொந்தரவா இல்லையா அப்படின்னு கேக்குறா. சத்தியமா கிடையாது மாதிரி அப்படிங்கிற. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு அவ சொல்றா, ஏன் சார் எதனால சார் அப்படி பண்றீங்க, கெட்டு போனவன்னு எல்லாரும் சொல்ற என்ன உங்க வீட்டுல சேர்த்துக்கிட்டு ஏன் சார் சோறும் போடுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே, ஒரு சின்ன குழந்தை எவ்வளோ ஒரு பெரிய கேள்வி கேக்குது அப்படின்னு இந்த ஆசிரியருக்கு தோணுது. அப்ப இவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, பைத்தியம், உலகத்துல யாரு தான் கெட்டு போனவங்க, யாருமே கெட்டு போனவங்க இல்ல தெரியுமா, யாராலையுமே கெடவும் முடியாது. மனசுக்குள்ள நீ கெட்டு போனவன் நினைக்கிறியா, அந்த அந்த நினைப்ப இன்னியோட விட்டுடு,
யாருமே கெட்டவங்க இல்லை, நீயும் கெட்டவள் இல்லை, உங்க அப்பாவும் கெட்டவர் இல்லை, அம்மாவும் கெட்டவர் இல்லை, மனசுல வச்சுக்கோ, யாருமே கெட்டவங்க கிடையாது மரி அப்படின்னு சொன்ன உடனே அவ ரெண்டு நிமிஷம் யோசிச்சுட்டு சொல்றா, எங்க அம்மாவை பழி தீக்கணும்னு தான் சார் நான் அப்படிலாம் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு ஒரு கன்ஃபெஷன் மாதிரி சொல்றான். அப்ப இவர் ஆசிரியர் தமிழ் சொல்றாரு, எனக்கு தெரியுமா விடு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் போயிருக்கோம். ஒரு நாள் மரி வந்து வீட்டுக்கு வரும்போது கேட்டான், ஏன் சார் நானு ஸ்கூலுக்கே வர்றதே இல்லை இல்ல சார், ஏன் சார் நீங்க கேட்கவே இல்லை, ஏன் நீ ஸ்கூலுக்கு வரலன்னு நீங்க ஏன் கேட்கல அப்படின்னு அவ கேட்கும் போதே அப்படியே அந்த கண்ணுல அப்படியே ரெண்டு கண்ணீர் துளிகள் அப்படியே நிக்கிது கீழே விழுந்து உருண்டு ஓடுறதுக்கு. என்ன நீங்க கேட்டிருக்கணும் சார், ஏண்டி ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு என்ன அரைஞ்சு கேட்டிருக்கணும் சார், அந்த மாதிரி யாருமே என்ன கேட்க இல்லைங்கிறதுனால தானே இப்படி நான் விட்டேத்தியா இருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட யாருமே அன்பு செலுத்தினது இல்லை சார், அன்பு செலுத்துறவங்களுக்கு தானே சார் அதட்டி கேட்கவும் அதிகாரம் இருக்கு அப்படின்னு அவ சொல்றான் கண்ணுல தண்ணியோட. அப்ப இவர் சொல்றாரு, உனக்கே அது தோணட்டும், தோணும் போது பாத்துக்கலாம் அப்படின்னு தான் நான் காத்துட்டு இருக்க மாதிரி, அதனால என்ன ஒன்னு குடிமொழிகி போகல, இன்னைக்கு இப்போ புதுசா ஆரம்பிப்போம், இன்னைக்குதான் நீ 10வது வகுப்புல சேர்ந்திருக்க அப்படின்னு நினைச்சுக்கையன், நாளையில இருந்து நம்ம ஸ்கூலுக்கு போலாம் அப்படின்னு ஆசிரியர் சொன்ன உடனே மரி முகத்தை மூடிக்கொண்டு விசும்பி விசும்பி அழுதாள். அப்படிங்கிறது நம்ம பிரபஞ்சன் அவர்கள் எழுதின மரி என்கிற ஆட்டுக்குட்டி. இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. நல்லா இருந்தது. நான் போன வாரம் இதுதான் எடுத்தேன், அப்புறம் அப்படியே விட்டுட்டேன். சரி என்ன கேக்குறப்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஒரு எதுவுமே அது ஃபுல்லா சொல்லல, அவளை பத்தியும் சொல்லல, என்ன ஏதுன்னு தெரியாம அது ஒரு மாதிரி சஸ்பென்ஸா போய் எதுக்கு அவ ஸ்கூலுக்கு வரலங்கிறத காரணம் இது வரைக்கும் சொல்லல. கதை முடிஞ்சுன்னு கூட அவ எதுக்கு வரலங்கிறது தெரியல, அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையோ இல்ல அது அவங்க அம்மாவை இது பழி வாங்கறதுக்கோசரம் அவ அது மாதிரி பண்றான்றது தெரியுது. எல்லாமே சூழ்நிலைக்கு ஏற்பதான் நடந்துக்கிறாங்க. அவ அதுலயும் அந்த கதையில அவர் சொல்ற யாருமே கெட்டு போனவங்க இல்ல, சூழ்நிலையினால ஒருவேளை இந்த மாதிரி அவங்களுக்குன்னு வருதோ என்னமோ அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம். கரெக்ட், நல்லா இருந்தது, யோசிக்க வைக்கிறது, இன்னும் நிறைய யோசிக்க தோணுது. இப்ப பதில் சொல்ல எனக்கு தெரியல, மேபி இத பத்தி இன்னும் கொஞ்சம் நான் யோசிக்க கொஞ்சம் நிறைய வேற மாதிரி எண்ணங்களும் நம்மளே வந்து அந்த இதுக்குண்டான ஏவர் இப்படி எழுதியிருக்காருங்கிறது மனசுல தோண வைக்கும்னு தோணுது எனக்கு. ஒரு சும்மா நல்லா இருக்கு அப்படின்னு இந்த கருத்து சொல்ல முடியல இந்த கதையில. எனக்கு ஒரு ஒரு இதுவும் அவர் அந்த ஸ்கூலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு, அந்த ஆசிரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஆசிரியர்கள் குழந்தைங்களை தட்டி கேட்கணும் அதுக்குண்டான அந்த மாதிரி ஒன்னொன்னும் அப்படி எடுத்துக்கலாமா, இல்லை இந்த குழந்தையோட வளர்ப்பு பத்தி, அந்த பொன் குழந்தையோட வளர்ப்பு பத்தி, அவ எதுக்கு இந்த சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறா, அவங்க அம்மா அப்பாவோட கதையா, இல்ல இந்த தமிழ் என்ற அந்த ஆசிரியர் கொண்ட அவரோட சூழ்நிலை என்ன, இப்படி இந்த 4 பேரை வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கூல் பிரகாரம் எடுத்துட்டு நம்ம பார்க்கலாம், இல்ல அந்த பொன் குழந்தைய பத்தியும் நம்ம பார்க்கலாம், அவங்க அம்மா அப்பா பத்தியும் கேட்கலாம், இல்ல இவங்க வீட்டு நிலைமையும் பத்தி யோசிக்கிறப்ப 4 விதமா யோசிக்க தோணுது. அப்படிதான் எனக்கு மைண்ட்ல வருது. ஒரே கதை இப்படி இப்படி முடிய ஆரம்பிச்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு எண்ணங்கள் வந்து வேற விதமா தோணுது. இதே வந்து ஒரு என்னன்னு நான் யோசிக்கணும். கதைகள் அப்படிங்கிறது நம்மளை யோசிக்க வைக்கணும். சோ அந்த முயற்சியில கண்டிப்பா நம்ம வெற்றி பெற்று கொண்டிருக்கிறோம். சரி, தேங்க்யூ.
சொல்லுங்கப்பா. டக்குன்னு ஒரு கதை எடுத்தோம் படிச்சோம் அப்படின்னு இல்லாம அது கேட்கப்போ வேற விதமா சிந்திக்க வைக்குது என்ன. இந்த கதை தெரியல என்னன்னு, என் மண்டையில என்ன போகுதுன்னு தெரியல. நல்லா இருந்துச்சு மேம், எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா டக்குன்னு முடிஞ்சிட்ட மாதிரி இருக்கு, இன்னும் வரும். அதுக்கப்புறம் மேபி அந்த ஆசிரியர் வந்து இந்த பொண்ணை கூட்டு போய் வச்சுக்குவாங்களோ, அவங்க பொண்ணு மாதிரி வளர்ப்பாங்களோன்னு நான் இன்னும் இன்னுமே கொஞ்சம் கண்டினியூ ஆகும்னு நினைச்சேன். பட் உண்மையாவே எனக்கு எல்லாரோட கேரக்டரையும் பார்க்கும்போது அந்த பொண்ணோட நிலைமையில இருந்து, ஓகே அவங்க அம்மா எப்படி இருக்காங்க, அப்பா விட்டு போயிட்டாரு, ஸோ அவளுக்குள்ள ஃபீலிங் எவ்வளோ இருக்கும், ஸ்கூலுக்கு போகணுன்றதுலாம் அடுத்த பாயிண்ட்டு. ஸோ மேபி அவளோட ஃபீலிங் தான் எனக்கு அதிகமா தெரியுது இந்த இந்த ஸ்டோரியில. மேபி அவளுக்குள்ள டெய்லி என்னென்ன யோசிச்சுட்டு இருப்பா நைட்ல படுக்கும் போதோ, இல்ல டெய்லி மற்ற பிள்ளைங்களை பார்க்கும் போதும் அவளுக்கும் தோணும் இல்லையா, இவங்களுக்கெல்லாம் அம்மா நல்லா பண்றாங்க, நம்ம அம்மா அப்படி போயிட்டாங்களே அப்படின்னு தோணும். மேபி அதெல்லாம் நிறைய இருக்கிறனாலதான் அவன் ஸ்கூலுக்கு போலையோன்ற மாதிரி தோணுது. அது மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் சொன்னீங்க இல்லையா, அந்த தலைமை ஆசிரியர் சொன்ன டோனு, அவர் கத்துறாரு திட்டுறாருன்னு சொன்னதெல்லாமே அப்படியே ஆஸ் நீங்களே பிரின்சிபலா சொன்ன மாதிரி இருந்துச்சு. இப்படி போறா பாரு, இப்படி ட்ரெஸ் பண்றா பாரு அப்படின்னு ரொம்ப ஒரு இதுவா நல்லா இருந்தது, நல்லா சொன்னீங்க. அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா எனக்கு என்னமோ டக்குன்னு முடிஞ்சிட்ட மாதிரி இருக்கு, இன்னும் வரணும் கதை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் மேபி இந்த ஆசிரியர் அவங்க ஒய்ஃபை கூட்டிட்டு போனதுமே இன்னும் கொஞ்சம் இன்னுமே நல்ல பாயிண்ட். அவர் ஒரு நல்ல மனுஷனா இருந்ததுனாலதான் ஒய்ஃபை கூட்டிட்டு போயெல்லாம் அவளுக்கும் பிடிச்சு வெளியில எல்லாம் கூட்டு போறாங்கன்றது உண்மையாவே குட் இல்ல அந்த பொண்ணுக்கு. ஸோ அவளுக்கும் ஒரு நல்ல ஒரு பாச பிணைப்பு வந்துருச்சு இவங்களோட. மேபி இனிமே அவங்களோட இருப்பா இல்ல, இருக்கணும்னு அவன் நினைப்பா, அது மாதிரி எல்லாம் ஓகே மேபி. ஆனா அவங்கள பத்தி தெரியல, அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கா, அவங்களுக்கு குழந்தை இருக்கான்லாம் தெரியல. மேபி இவங்களை எடுத்து வளர்ப்பாங்களா அதெல்லாம் ஆசிரியர் சொல்லல. சோ நிறைய அது நம்மள ஃபில் பண்ணிக்க வேண்டியதான் போல. நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நல்லா இருந்தது ஸ்டோரி. நைஸ் நைஸ் மேம். நான் வந்து கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணேன், இருந்தாலும் ஸ்டோரி நல்லா இருந்தது. எனக்கு என்னன்னா அந்த டீச்சருடைய அப்ரோச் வந்து நல்லா இருந்தது. இப்ப மற்ற டீச்சர்ஸ் எல்லாம் வந்து அவளுடைய கேரக்டர், அவளுடைய நடத்தை இதெல்லாம் பத்தி தான் விமர்சிச்சாங்க. பட் அவளுடைய மனசுல ஏதோ இருக்கு அப்படின்னு அதை புரிஞ்சிட்டு அவளை போய் ஸ்கூலை பத்தியே பேசாம சும்மா வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி போய் மீட் பண்ணி அவளுக்குள்ள ஒரு ஈரத்தை ஒரு அன்பை விதைச்சு அவர் கொண்டுட்டு வந்த விதம் வந்து நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு மாதிரி அணுகுமுறை வந்து நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி டீச்சர் அமைஞ்சா எப்படி மோசமான குழந்தைங்களோ திருந்துவாங்க, கண்டிப்பா மாறுவாங்க. அவ வந்து அன்புக்குதான் ஏ